ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி தக்காளி பூண்டு சட்னி. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ நான் வாணலி அடுப்பில் வச்சு, வாணலி காஞ்சிருச்சு, இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆயில் போட்டிருக்கிறேன். இப்போ ஆயில் போட்டதுக்கப்புறம் நாம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன், அதுவும் பூண்டு ஒரு 6 பல், ஒரு 5-6 வரமிளகாய், அதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இது லேசாக ஓரளவு வணங்கினா போதும். இதோடு நம்ம தக்காளி ஒரு 1/4 கிலோ தக்காளியை வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு தோலை வந்து உரிச்சிட்டு ஸ்கின் அவுட் பண்ணிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். லேசாக வணங்கட்டும். இப்போ இது வந்து ஈஸியாக நம்ம இட்லி தோசைக்கு செய்யக்கூடிய நான் சட்னி தான் செய்கிறேன். இது நம்ம அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ ஓரளவு வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், 1/4 கிலோ தக்காளி, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா சேர்ந்து வணங்கட்டும். இப்போ தக்காளி வணங்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் இந்துப்பு இதில் சேர்த்துக்கலாம். இந்துப்பு இல்லாதவங்க சாதா கண்டுப்பு போட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் மல்லிகளை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வணங்கட்டும். இப்போ இந்த தக்காளி, வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லியலை எல்லாமே ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன், வாணலி காஞ்சிருச்சு, ஆயில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் வணக்கினது அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இங்கே இருக்கட்டும். ஆயில் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குவோம். கூட கொஞ்சம் உளுந்து, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தாளிவத்தை நம்ம இந்த அரைச்ச தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்ச கலவையில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நாம் செஞ்ச தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோட சாதத்தோட தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.